வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எக்ஸாம் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்னுடைய கூகுளில் நான் என்ன பண்ணுறேன்னா, அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் .org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். ஸோ நீங்கள் என்ன, இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இங்கே டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்னன்னா இங்கே காமிக்கும், அதோட வெர்சன்ஸ் காமிக்கும், 5.6 and 7 அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ மோஸ்ட்லி 5.6 தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 7 வந்து நீங்கள் அப்டேட்டட் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, விண்டோஸ் 10 அந்த மாதிரி ரேஞ்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 7 டைப் டவுன்லோட் பண்ணலாம். ஏன்னா சம் டிஎல்எல் ஃபைல்னா வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஓஎஸ்ல வந்து மிஸ் ஆயிருக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து 32 bit போட்டுக்கோ, யூ கேன் யூஸ், அதாவது 64 இருக்கலாம், 32 bit இருக்கலாம், யார் வேணாலும் நீங்கள் அந்த சேம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி நான் வந்து அங்கே வச்சிருக்கிறேன். ஸோ என்னுடைய இதில் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் போகிறேன். ஸோ இது என்னுடைய எக்ஸாம் பேக்கேஜ், இதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஜஸ்ட் ஒரு தடவை ரன் பண்ணுங்க. ரன் பண்ணும்போது இந்த எஸ் அப்படின்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ எஸ் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகணும்னா, இதோட பேக்கேஜ் எல்லாம் வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எம்டி ஃபோல்டர் தேவைப்படும். ஸோ அந்த ஃபோல்டர் நீங்கள் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வார்னிங் தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க, அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட்னு கொடுங்க. இங்கே என்ன பண்ணிருக்கோம், சி டிரைவில் எக்ஸாம் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து அதுவாகவே கிரியேட் பண்ணி பேக்கேஜை வந்து ஆட் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு வர கம்ப்ளீட்டாக ஃபீஸ் வர வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. ஃபீஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவில் இந்த ஃபோல்டருக்குள்ள அந்த எக்ஸாம் ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டர்ஸையும் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கே போடுறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து என்னுடைய இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். திஸ் பிசி போகிறேன், ஓ சி டிரைவுக்கு போகிறேன். இங்கே எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு அல்லவா. ஸோ இந்த எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குலாம் என்னுடைய பேக்கேஜ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே பாட்டமில் போனீங்கன்னா அங்கே வந்து எக்ஸாமுக்கான கண்ட்ரோல் பேனல் ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த கண்ட்ரோல் பேனலில் ரன் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பேனல் வரும். ஸோ அங்கே வந்து அப்பாச்சி சர்வர் அண்ட் MySQL சர்வர் ரெண்டுமே இருக்கும். இந்த அப்பாச்சி சர்வர் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் ஆகும், அதாவது இந்த இடத்துக்கிட்ட வந்து க்ரீன் கலரில் வரும், ஓகேங்களா. ஸோ சம்டைம் ரெட் கலரில் இந்த இடத்துல கிராஸ் சிம்பிளாக வரும், அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே அகெயின் என்ன பண்ணால் MySQL சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம MySQL சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் ஆனால் அதுக்கான ஒர்க் பேஜ்க்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்பாச்சி சர்வர் வேணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த அப்பாச்சி சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து அட்மின் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குல்லவா. ஸோ இந்த அட்மின், சாரி, இந்த பட்டனை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். அட்மின்ங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகுனா, இதுதான் நமக்கான யூஆர்எல். எப்படி என்ன யூஆர்எல்னா, லோக்கல் ஹோஸ்ட் /phpMyAdmin அப்படிங்கிற யூஆர்எல், ஓகேங்களா. ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னுடைய ப்ரௌசர் வந்து வெளியில் எங்கேயும் சர்ச் பண்ணணும்னா இங்கே லோக்கலாக சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இதுதான். ஸோ அதுக்காக அவங்க ஐபி அட்ரஸ் வந்து 127.0.0.1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை 127.0.0.1 சொல்லலாம், அப்படி இல்லைனா அந்த சர்வர் போட்டிருப்பாங்க. ஸோ 127.0.1 சொல்லிட்டு, ஸோ அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லோக்கல் ஹோஸ்ட் /phpMyAdmin டைரெக்டாகவே நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஏரியாவில் வந்து இந்த ஒர்க் பெஞ்சில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கிறதெல்லாம் வந்து டேட்டா பேசஸ், ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டா பேசஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேசஸ். ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணாலும் இந்த டேட்டா பேசஸ் எல்லாம் காமிக்கும், ஓகேங்களா. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம என்னென்ன டேட்டா பேஸ் இங்கே யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தகவல் எல்லாம் காமிக்கும். இந்த SQL அப்படின்னு ஒரு ஏரியா தான் நாம் வந்து கொரி வந்து எழுத போட டைப் பண்ணக்கூடிய ஏரியா. இந்த கொரியில் எழுதி தான் நம்ம கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுப்போம். அதாவது டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்குள்ளே டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இங்கே நம்ம பண்ணுவோம். ஸோ என்னென்ன இதில் எந்தளவுக்கு ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எவ்வளோ அதாவது எந்தளவுக்கு எவ்வளோ டேட்டா ஷேர் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கும். யூசர் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான யூசர்ஸ், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா டிஃபால்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரூட்டுங்கிற யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்து எம்டியாக செட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே ஆட் யூசர் அக்கௌண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா புதுசாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் டெக்ஸ்ட், இந்த இடத்துல வந்து உங்களுடைய யூசர் நேம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து
ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கொடுக்க போறீங்க, நீங்கள் வந்து பர்டிகுலர் யூசர் அசைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொரிஸ் நீங்கள் கொடுக்கணும், இந்த கொரிஸ் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண விடணும்னா இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து கோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அசைன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு டேட்டா பேஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த டேட்டா பேஸ் வந்து வேற ஒரு அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கறத நீங்க கொடுக்கலாம். அதுக்காக இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் இங்க வந்து இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும், அந்த பேக்கேஜ் நீங்க அதாவது வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கில் டேட்டா பேஸ் வந்து நீங்க வந்து இங்க இம்போர்ட் பண்றதுக்காக இந்த இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம மோஸ்ட்லி வந்து பயன்படுத்தக்கூடிய ஏரியா. ஸோ இதுல வந்து எஸ்கியூஎல் அப்படிங்கிற இந்த ஏரியால தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கொரிஸ் எல்லாம் எழுத போறோம். ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் வந்து கொரிஸ் எழுதலாம் அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னுடைய கொரி வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்கான கொரிஸ் மட்டும் நான் இங்க ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கிரியேட் டேட்டா பேஸ், ஓகேங்களா, கிரியேட் டேட்டா பேஸ், கிரியேட் டேட்டா பேஸ், டேட்டா பேஸ் நேம் அங்கே ஆல்ரெடி மை டிபி ஒன்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து நான் MyDB2 அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன், ஓகேங்களா. கொடுத்துட்டு இங்கே வந்து கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோமே எனக்கு என்னாகும்னா டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா MyDB2 அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டா பேஸ்க்கில் வந்து நிறைய டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான தகவலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் டேபிள்ங்கிற ஏரியா தான். ஸோ அதுக்காக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது. ஸோ கொரிஸ் இல்லாமல் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேபிளோட நேம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த டீடைல்ஸில் எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். காலம் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேம், ஏஜ், மொபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலம்ஸ் எக்ஸலில் இருக்கிற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 columns நான் அசைன் பண்ணிட்டு கோ அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா. இப்படி கொடுத்தோம்னா என்னன்னா லோட் ஆகும். ஸோ எனக்கு வந்து 3 காலம்க்கான ஃபீல்டு இங்கே காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் நேம் அப்படிங்கிறது என்டர் பண்ணுறதுக்காக ஒரு காலம் அசைன் பண்ணுறேன். இங்கே வந்து ஏஜ் என்டர் பண்ணுறதுக்காக அடுத்தது வந்து இன்னொரு காலம் அசைன் பண்ணுறேன். தென் இங்கே வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்காக இன்னொரு காலம் அசைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நேம் அப்படிங்கிறது வந்து டேட்டா டைப், ஓகேங்களா. சிஸ்டம் பொறுத்தவரை டேட்டா டைப் வந்து இங்கே நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி நம்ம இங்கே வந்து வேர்கர், டெக்ஸ்ட், டேட் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த வேர்கர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அது மேபி நம்பராக இருக்கலாம், உங்களுடைய நேமாக இருக்கலாம், இன்க்ளூட் ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம். ஸோ எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக காமனாக வேர்கர் அப்படிங்கிறது. டெக்ஸ்ட் வந்து ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக. டேட் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம வரும்போது பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி எல்லாம் சென்ட் டேட் வைஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அப்போ டேட் நம்ம வந்து இந்த டேட்ல வந்து இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வருது, இந்த டைம்ல வந்து இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக டேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஃபார் இப்போ வந்து நம்ம வந்து வேர்கர் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ அதோட லென்த் அதாவது 30 லைன் தான், அதை 30 கேரக்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 30 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம்னா வேர்கர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க 30 அப்படின்னு நான் அசைன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றேன்னா வேர்கர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க 30 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிட்டு கீழே போகலாம். சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்க நம்ம கொடுத்தோம்னா சேவ் ஆகும். ஸோ இப்போ வந்து டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர், அதாவது நேம் ஒன்று இருக்குது, அதோட டேட்டா டைப் வந்து வேர்கர், லென்த் வந்து 30 கேரக்டர் ஒன்று சொல்லி அசைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஏஜ் அண்ட் மொபைல் இருக்குது. இப்போ அந்த டேபிளுக்குள்ள வேல்யூ எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்செர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லவா, ஸோ இங்கே போய்க்கலாம். இப்போ நேமுக்கு நேராக இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆண்டு அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து ஏஜ் கொடுக்குறேன், 26. ஸோ இங்கே வந்து மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கோ அப்படின்னு நம்ம கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ கோ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா என்னாகும், இப்ப நான் கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இது அதுக்கான கொரிஸ் நான் இங்க மேனுவலா பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னா அதுவே கொரிஸையும் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கொரிஸ் மூலமா தான் எனக்கு வந்து டேட்டா பேஸ் கூட வந்து டேட்டாலாம் சேவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொரிஸ் எல்லாம் ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஏரியாவை போய் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அனுப்பின அந்த டேட்டா வந்து இங்க வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது இந்த டேட்டா பேஸ்க்குள்ள இந்த டேபிளுக்குள்ள காலம் வைஸா என்னுடைய டேட்டா வந்து நம்ம வந்து இங்க வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோல வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி பண்ணலாம், அதாவது இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஏரியால எப்படி பண்றது, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.